எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் தன்மீட்சி அத்தியாயம் 3. தேடியவர்களிடம் எஞ்சுவது. அன்புள்ள ஜெயமோகன் சார், வணக்கம். மனம் குழம்பிய நிலையில் அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் கேட்டதைப் போல நான் உங்களிடம் சில விஷயங்களை கேட்க விரும்புகிறேன். என் 20வது வயதில் தொடக்கத்தில் லட்சிய வெறியும் வாழ்க்கையை வென்றெடுக்கக்கூடிய தீவிர உழைப்பும் கொண்ட இளைஞனாக இருந்தேன். ஒரு பிரபல அரசியல் கட்சியின் தீவிர உறுப்பினர், பேச்சாளன், கொள்கை ரீதியாக பேசுவதிலும் விவாதிப்பதிலும் ஆர்வமுள்ளவனாக இருந்தேன். இது எல்லாம் என் 30 வயது வரை. அதற்கப்புறம் நிரந்தர தொழில் வருவாமை இல்லாமையால் சந்தித்த வறுமையும் நான் இருந்த கட்சியில் ஏற்பட்ட சில ஏமாற்றங்களும் என்னை சோர்வடைய வைத்து அரசியலிலிருந்தே வெளியேற்றியது. ஆன்மீகம், ஜோதிடம் போன்ற துறைகளில் பரிச்சயம் ஏற்பட்டது. அதற்கப்புறம் ஒரு வியாபாரத்தின் மூலம் கொஞ்சம் வாழ்க்கை வசதிகளை பெற்றேன். பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்தேன். இப்போது ஒரு புகழ்பெற்ற கல்வியாளர் நடத்தும் அரசியல் கட்சியில் மாநில பொறுப்பு வகித்து அந்த கட்சி தரும் மாத சம்பளத்துடன் அரசியல் எழுத்துப்பணி செய்து வருகிறேன். உண்மையில் சொல்லப்போனால் பிழைத்து வருகிறேன். நான் நம்பும் ஒரு நேர்மையான மனிதர் என்கிற முறையில் தங்களிடம் ஒரு கேள்வி. எதிலும் ஆர்வமோ வேட்கையோ எதிர்கால கனவோ இன்றி ஒவ்வொரு நாளையும் கழித்து கொண்டிருக்கிறேன். ஓரளவுக்கு ஜோதிடத்திலும் பயிற்சி பெற்றதால் என் அமைப்பிற்கு இப்படித்தான் நடக்கும் என்கிற மனநிலைக்கு நானே வந்துவிட்டேன். இனி எந்த இலக்கையாவது அடைய வேண்டும் என்கிற வெறியோ வேகமோ கூட இல்லை, கற்பனையில் கூட. வாழ்க்கையை நான் எங்கே தவறவிட்டேன், அல்லது வாழ்க்கை என்னை எங்கே கைவிட்டு விட்டது? அன்புடன் ஆர். அன்புள்ள ஆர், இத்தகைய வினாக்களுக்கு திட்டவட்டமான பதில்கள் இல்லை. பதில்கள் ஒருவரது, அவரது வாழ்க்கையை வைத்து சொல்லப்படுபவை மட்டுமே. அவை இன்னொருவருக்கு சரியானதாக இருக்க வேண்டும் என்பதில்லை. சரியாக இருந்தால் கூட அவற்றை ஒருவர் தன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பார்க்காவிட்டால் அவற்றால் பொருள் ஏதும் இல்லை. பெரும்பாலும் அப்படி எவரும் செய்வதில்லை. இருந்தாலும் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் ஆறுதலும் ஆலோசனைகளும் சொல்லிக்கொள்கிறார்கள். அது ஒருவர் இன்னொருவரிடம் காட்டும் பிரியத்தின் அடையாளம் மட்டுமே. இந்த கடிதமும் அதற்காகத்தான். இது நான் உணர்ந்தது அவ்வளவுதான். இருவர் இசை கச்சேரி செய்கிறார்கள். கச்சேரி முடிந்த பின்னர் கிடைக்கும் பணத்துக்காக ஒருவர், கச்சேரியில் பாடும்போது வரும் இன்பத்திற்காக இன்னொருவர். இதில் எவரது கச்சேரி சிறப்பானதாக இருக்கும்? எந்த பாடகர் மகிழ்ச்சியாக இருப்பார்? அதே பதில்தான் வாழ்க்கைக்கும். வாழ்க்கை என்பது ஏதோ ஒன்றை அடைவதற்காக வெல்வதற்காக நிகழ்வது என்ற எண்ணத்திலிருந்துதான் இத்தகைய பிரச்சனைகள் ஆரம்பிக்கின்றன. வாழ்க்கையின் இளமை பருவத்தில் நாம் நம் வாழ்க்கை ஏதோ ஒரு பெரிய விஷயத்திற்கான கருவி என்ற எண்ணத்திற்கு ஆட்படுகிறோம். அதீத உற்சாகத்துடன் பலவற்றில் ஈடுபடுகிறோம். ஒருவர் உலகியல் சார்ந்த எந்த விஷயத்திலும் ஒற்றைப்படையான தீவிரத்துடன் ஈடுபட்டார் என்றால் அவர் ஒரு வெறுமையை சந்திப்பது உறுதி. அதில் அவர் வென்றாலும் தோற்றாலும் வாழ்க்கை என்பது அதன் பல்வேறு கூறுகள் நடுவே உள்ள சமநிலையால் ஆனது. வாழ்க்கையின் போக்கில் அனைவரும் அறியும் ஒன்று உண்டு. நம்மை சூழ்ந்துள்ள உலகியல் வாழ்க்கை என்பது மிகச்சிக்கலான ஒரு வலை போல. 1000 பேரின் ஆசைகளும் வேகங்களும் முட்டி மோதும் ஒரு வெளி. தற்செயல்களினால் ஆன மாபெரும் பின்னல். அதில் ஒருவர் செயல்பட முடியுமே ஒழிய விளைவை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. எதிர்பாராமைகள்தான் வாழ்க்கையை பெரும்பாலும் தீர்மானிக்கின்றன. அந்த புரிதலை அடையும் போது வாழ்க்கையை ஒரு நோக்கத்துடன் செலவிட்டவர்கள் ஏமாற்றமடைகிறார்கள். வாழ்க்கை வீணாகிவிட்டதாக உணர்கிறார்கள். முடிந்துவிட்டதென்ற எண்ணத்தை அடைகிறார்கள். நீங்கள் அடைந்த அதே எண்ணத்தை என் வாழ்க்கையிலும் நான் அடைந்திருக்கிறேன். அதிலிருந்து எப்படி மீண்டு வந்தேன் என்று பலமுறை எழுதியிருக்கிறேன். காசர்கோடில் தங்கியிருந்த நாட்களில் தற்கொலை செய்யும் நோக்குடன் அதிகாலை வீட்டை விட்டு கிளம்பி பக்கத்தில் உள்ள கும்பலா என்ற சிற்றூரை நோக்கி சென்றேன். ரயில் தண்டவாளம் வழியாக. ஆழ்மனம் தற்கொலை செய்ய விரும்பவில்லை என இன்று ஊகிக்கிறேன். அது வாழ்வதற்கான காரணங்களை தேடிக்கொண்டிருக்க வேண்டும். ஆகவே ஒரு திறப்பு நிகழ்ந்தது. நான் இலைநுனியில் உடலே ஒளியாக அசைந்த ஒரு புழுவை கண்டேன். அது ஒரு தரிசனம். அன்றறிந்தது என்ன என்று புறவயமாக சொல்ல முடியாது. ஆனால் வாழ்க்கை மிக மிக அரிதானது என்றும், ஒரு நாளை ஒரு கணத்தை கூட வீணாக்க எனக்கு உரிமையில்லை என்றும் உணர்ந்தேன். என்னை சுற்றி இயற்கையின் அழகும் மகத்துவமும் நிறைந்திருக்க, கலையின் சிந்தனையின் உள்ளங்கள் உன்னதங்கள் எனக்கு சாத்தியமாக இருக்க, என்னுடைய இயலாமையால் சோம்பித்துயிருவேன் என்றால் நான் மிக மிக கீழானவன் என்று அறிந்தேன். எனக்கு இவை அனைத்தையும் அளித்து அதை நான் அவமதிக்கிறேன் என, அதன்பின் இத்தனை வருடங்களில் எனக்கு துயரம் என எதையும் நிகழ நான் அனுமதித்ததில்லை. சற்றே மனச்சோர்வு வந்தாலும் கூட நேரமில்லை, இதற்கான நேரம் எனக்கு ஒதுக்கப்படவில்லை என்றே சொல்லிக்கொள்வேன். வீணடிக்க நேரமில்லை என்ற பிரச்சனையே என்னை உருவாக்கியது என்று நினைக்கிறேன். நான் என் கனவுகளில் மகத்தான வாழ்க்கையை வாழ முடியுமென அறிந்தேன். எழுதுவதிலும் வாசிப்பதிலும் அந்த கனவை நிகழ்த்தி கொள்வதற்கே, பயணம் செய்வதும் உரையாடுவதும் அக்கனவில் வாழ்வதற்கே,
வாழ்நாளின் ஒவ்வொரு துளியையும் வீணாக்காமல் எனக்கு இனிய விஷயங்களால் நிறைத்து கொள்ள முயன்றேன். அப்போது தெரிந்தது, இந்த வாழ்க்கை போதாது என. நான் வாசிக்காத நூல்கள், எழுத வேண்டிய நாவல்கள், சொல்ல வேண்டிய ஊர்கள் விரிந்து பறந்து கிடக்கின்றன. 25 வருடங்கள் இமைப்பொழுதாக ஓடிவிட்டன. இன்னும் அதே அளவு நேரம் கிடைத்தால் நான் ஆசி பெற்றவன். ஒருவேளை அந்த சிருஷ்டி சக்தி என்னிடம் கேட்டால், நீ இன்னும் கூட எனக்கு அள்ளி கொடுக்கலாம், ஏனென்றால் நீ கொடுத்த எதையும் நான் வீணடிக்கவில்லை என்று என்னால் சொல்ல முடியும். அன்புடன், ஜெய். தன்மீச்சி தொடரும்.